பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஜார்கண்ட் டு கொல்கத்தா தான் நாங்கள் போக போகிறோம். ஸோ இந்த ட்ராவல் வந்து எப்படி இருக்குது என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கான விலாக் இருக்க போது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபேமிலி நியூஸ் சேனலில் என்ன பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை தள்ளி விடுங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ்லாம் தான் வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போனால் வாங்க. ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. ட்ராவல் வந்து நைட் வந்து நாங்கள் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ராயல் பஸ்ஸா, ராயல் பஸ்ஸுன்றதுல வந்து இங்கே வந்து ஜார்கண்ட் டு கொல்கத்தா வந்து 4 to 6 hours ஆகும். எவ்வளோ ட்ராவல் ட்ராவல் மணி நேரம் கேட்குறேன், 7 hours. ஸோ 7 hours வந்து ட்ராவல் பண்ணி நாங்கள் போக போகிறோம். ஸோ ஸ்லீப்பர் கிடச்சிருக்கு ஷீட்டு. ஸோ இங்கே வந்து எங்கள் காம்ப்ளெக்ஸ்லேயே வந்து ஏற்றிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நைட் 11:30 தான் பஸ்ஸு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பேக்கில் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேக்கில் எல்லாம் போயிட்டு. ஸோ ஒரு 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு வந்து இருக்கிற எல்லா பிளேஸஸும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் வடிவேலு போன இடத்துக்கு வந்து நாங்கள் போக போகிறோம். அது என்னன்றது சஸ்பென்ஸ் வீடியோக்குள்ளே இருக்குது, நீங்கள் வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வடிவேலு சொன்ன இடம் கொல்கத்தான்னு சொன்னப்பவே தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து இந்த பேக் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எடுத்து போக போகிறோம். ஸோ 3 நாளைக்கு தேவையான திங்ஸ் ட்ரெஸ்ஸஸ் வந்து இதில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ மேக்கப் திங்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நம்ம சார்ஜர் அமௌண்ட்டு இதெல்லாம் வந்து இதில் வச்சுக்கிறதுக்கு இருக்குது. ஸோ அவ்வளோதான், நாங்கள் வந்து ஹாப்பியாக வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லவே இல்லை, இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் ரிலேஷன்ஷிப் கூட யாருமே நாங்கள் வந்து சொல்ல கொல்கத்தா போகிறது. என் ஃபேமிலியும் அக்கா அம்மா ஃபேமிலிக்கும் அக்கா ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும், அவரோட வீட்டில் தெரியும். மற்றபடி பார்த்திங்கன்னா நாங்கள் யாருமே சொல்ல. ஸோ சர்ப்ரைஸாக வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த விலாக் அப்லோட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கொல்கத்தா போயிட்டு வந்து ஒரு 1 week தான் அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒர்க் வந்து பயங்கர டென்ஷன். ஸோ இந்த டைமில் தான் நான் வந்து கிளம்புறேன். இப்போ தான் எனக்கு வந்து ஒர்க்கே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி என்ஜாய் பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து போடுறதுனால எடிட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ 1 week இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன டேட்டு 17. ஸோ சாரி, இன்றைக்கி வந்து டேட் பார்த்திங்கன்னா 17. கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து வெரி சூன் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து இது வரைக்கும் கொடுத்துருந்த ஆதரவு வந்து ரொம்ப ரொம்ப கூட போட்டீங்கன்னா. ஸோ பார்த்திங்கன்னா எனக்காக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மேகி செஞ்சு வச்சிருக்காரு. எனக்கு ஒர்க்கு இருந்தனால என்னால் ஷூட்டிங் கூட பண்ணுற டைமில். ஸோ அதனால் எனக்காக வந்து மேகி சூப்பராக செஞ்சு வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு நான் சாப்பிட்டுட்டு ஜார்ஜ்மெண்ட் கொடுத்த ட்ராவல் வந்து எப்படி இருந்து பார்ப்போம். ஸோ கடவுள் அப்படி பண்ணி நல்லபடியாக போய்ட்டு சேர்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹாய் ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆச்சு. எங்கள் காம்ப்ளெக்ஸ் வெளியே தான் நிற்கிறோம். என்னதான் வந்து இது கூட இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பயப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பின்னாடி வந்து எங்கள் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ வரிசையாக பைபாஸில் நிற்கிறனால வரிசையாக வந்து லைட்டு சாரி லாரி வந்து இருக்குது. ஸோ வந்து கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் இந்த விலாகை வந்து கண்டினியூ பண்ணுறோம். பாய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாய் அப்படின்றது நன்றி உள்ளதுங்கிறது இந்த நாய் வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய நாய். நாங்கள் எப்போ வந்து இங்கே நிற்க ஆரம்பித்தோமோ அப்போருந்து எங்கள் கூடவே தான் நிற்கிறேன் கிட்டத்தட்ட. ஸோ பார்த்தீங்கன்னா நன்றி உள்ளது நாய் அப்படிங்கிறது. ஸோ நாங்கள் நிற்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட 1.5 hours நிற்கிறோம். அப்போருந்து எங்கள் கூடையே தான் அந்த இடத்த விட்டு நகரவில் எவ்வளோ நாய்ங்களாம் வந்துச்சு. பட் போ எட்டி பார்த்துட்டு திரும்ப எங்கள் கூடையே தான் வந்து நிற்கிறான். ஸோ உனக்கு நாங்கள் நிறைய பிஸ்கெட்லாம் போடுவோம். அந்த நன்றி உள்ளது தான் நினைக்கிறேன். தேங்க்யூ. எடுத்துட்டு கை போட்டுக்கோ. காய் இதுதான் பார்த்தீங்கன்னா ஏற போகிற பஸ்ஸு. ஸோ ஃபைனலி 12 o'clock வந்துருச்சுங்க. 11 மணிலேருந்து நிற்கிறோங்க. இப்போ பஸ்ஸில் ஏற போகிறோம். பஸ்ஸில் ஏறிட்டு உங்களுக்கு வீடு எடுக்கிறேன். ஸோ இதாங்க பஸ்ஸு எடுங்க. டீ சாப்பிட்டு இந்த பஸ்ஸில் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்திருந்தோம். ஸோ டீ சாப்பிட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா டைம் என்ன 12:30 இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வெளியூரில் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இப்போ எங்கேயோ வந்து நின்று டீ குடிச்சிட்டு இருக்கேன் இந்த டைமில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு ஊர் கொல்கத்தாவுக்கும் போகிறேன். ஸோ கொல்கத்தாவுக்கு போகிறத பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்து இந்த ஊருக்குலாம் நான் வருவேன்னு நினச்சிட்டு பார்க்கல. ஸோ இது எல்லாம் அந்த கிரெடிட்ஸ் ஆல் கோஸ் டூ மனோஜ் மட்டும்தான். நான் அவருக்குனால மட்டுமே நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் இங்கே வந்து நிற்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் இந்த ஜார்க்கண்ட் நினைக்கிறேன்னா நாளைக்கு நான் கொல்கத்தாவில் நிற்க போகிறேன். ஸோ அடுத்தடுத்து அப்படியே மேலே மேலே நம்ம உயர்ந்துட்டு போக போகிறோம். ஸோ லெட்ஸ் ஹாவ் ஃபன். பாய். நான் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கேபின் ரொம்ப ஒரு பஸ் மாதிரி தான்.
பஸ்ஸில் அந்த பஸ் வந்து ராஞ்சியிலேருந்து வருது. ராஞ்சி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் தோனி ஃபைனலி பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ட்ரிப் முடிஞ்சது. ஸோ இதுதான் சீட்டர். அதில் வந்து 9-10 பஸ்ஸில் வந்து புக் பண்ணியிருக்கோம் சீட் நம்பர். ஸோ பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்குது, இது ஏசி ஜாலியாக வந்துட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பஸ்ஸில் சீட்டரில் வரேன், சரி ஸ்லீப்பரில் வரேன், நான் வந்ததே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் காலையில் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிப் வந்து ரீச் ஆகிடுவோம். ட்ரிப் ஆமாம், 7 நாள் மட்டும்தான் இந்த ட்ரிப் வந்து பிரிட்டிஷ் காலத்து பில்டிங் தான், ஒரு பாக்குறதுக்கு எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும், நல்லா இருக்கும். பட் ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் டெவலப் ஆக வேண்டிய ஒரு நிறைய பார்த்தேன், நிறைய புதுசாக இருந்துச்சு எல்லாமே. புது இடத்துக்கு வந்து எல்லாம் புதுசாக தான் இருக்கும், ஸோ வந்து நிறைய புதுசாக இருந்துச்சு. ஸோ இதோட வந்து இந்த பிளாக் வந்து நாங்கள் என் பண்ணிக்கிறோம். இது வந்து கொல்கத்தா டு ஜார்கண்ட் ட்ரிப்பில் வந்து இந்த வீடியோ அப்லோட் ஆகும். நிறைய கொல்கத்தாவில் பார்த்த சீரீஸ்லாம் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் யாரும் பெருசாக போடல, கிளீனாக நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் முயற்சிக்கிறோம் எடுத்துருக்க வீடியோஸும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிட்டியோட அப்படி பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ்க்கு. ஸோ ஜார்க்கண்ட்ல சரி கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா என்ன வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டு, இது வந்து ரசகுல்லா. இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் முத முதல்ல ரசகுல்லா வந்து ரெடி. ரசகுல்லா அதாவது ரசகுல்லா வந்து தயாரித்த கம்பெனியே இந்த கேசிதாஸுங்கிறது தான். கேசிதாஸுங்கிறது ரொம்ப ஃபேமஸான கடை, ரசகுல்லா இவங்க தான் ஃபஸ்ட்டு தயாரித்தது. காப்பி ரைட்ஸ் வந்து இவங்க ரசகுல்லாவுக்கு வந்து காப்பி ரைட்ஸே வாங்கி வச்சுருக்காங்க, வேறு யாரும் கிடையாது. அப்படியா? அதனால் அங்கேருந்து ஸ்வீட் வாங்கியிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு. கேசிதாஸ் நீங்களும் வாங்க சாப்பிடலாம். ஜார்கண்ட்லேருந்து அங்கே ஒரு டேஸ்ட்ல இருந்துச்சு, இங்கே ஒரு டேஸ்ட்ல இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு பக்கம் சாப்பிட்டு பாருங்க, இங்கே கொல்கத்தா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரசமலை வந்து சாப்பிட்டு பாருங்க. ஸோ இந்த பிளாக் என் பண்ணிக்கலாமா? ஓகே, பாய் பாய்.